வெல்கம் டு பிரின்சிஸ் ஃபேஷன். இப்போ போ எப்படி செஞ்சு இந்த ஹேர்பேண்டில் பேஸ் பண்ண போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக 5 சென்டிமீட்டர் வித் உள்ள ரிபனில் நான் வந்து 28 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பீசஸ் நீங்கள் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 பீசஸ் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு லெவன் சென்டிமீட்டர் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. 11 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு டிபெண்ட் பண்ணிக்கணும். டிபெண்ட் பண்ணிட்டு இந்த ரஃப்பான சைடில் உள்ள எஜ்ஜை வந்து இதோட நம்ம 11 சென்டிமீட்டர் மெஷர் எடுத்து இது பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இதை ஹாஃபாக இப்படி அடிக்கணும். அடிச்சுட்டு திருப்பி அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படிங்கிறவர் தான் இங்கே வந்து திருப்பி இதை ஹாஃபாக மடிச்சுட்டு இதோட இப்படி வந்துடும். இப்போ இந்த எக்ஸஸாக வருது இல்லையா, இதை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு லைட்டர் போட்டுக்கோங்க. ஊசி நூல் கோத்துக்குங்க. கோத்துட்டு இந்த கார்னர் ஜாயின் பண்ணோம்ல, இந்த கார்னர் இங்கேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சு இழுத்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு வரும். 2 பீசஸ் கட் பண்ண சொன்னால இன்னொரு பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட ஜாயின் பண்ணணும். நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி இதை ஜாயின் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி வந்துருச்சுல, ரெண்டையும் டைட் பண்ணணும். ரெண்டையும் நல்லா டைட் பண்ணிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்ப டைட் ஆயிடுச்சு. இப்ப ரிமைனிங் பீசஸ நம்ம கட் பண்ணிட்டு இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த பிங்க் கலர் ஹெட்பேண்டில் பொசிஷன் பார்த்து வச்சுட்டு இந்த பொசிஷன் எப்பொழுதும் இந்த பொசிஷனில் தான் பேஸ் பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபெல்ட்டில் இங்கே பேஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு போ ஹெட்பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.